வழக்கத்தை மாத்துங்க, டைஜீனை தேர்ந்தெடுங்க. டைஜீன். நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கோடை விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் நாளை திறப்பு. இயங்கும் நேரத்தை பள்ளிகளே முடிவு செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் 100,000 இடங்களில் இன்று கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம். பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் வலியுறுத்தல். ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்ய அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசின் சாயம் ஆட்சிக்கு வந்த ஒரு வருடத்தில் வெளுத்துவிட்டது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். ஆன்மீக தலைவர்களை அச்சுறுத்துகிறது திமுக அரசு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சிறுமி கருமுட்டை விற்பனை விவகாரத்தில் 7 மருத்துவமனைகளுக்கு சம்மன். தவறு இழைத்தவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை சரக ஐஜி உறுதி. விருதுநகர் அருகே மாணவிகளிடம் ஆபாசமாக நடந்ததாக கல்லூரி தாளாளர் கைது. 8 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. குடியாத்தம் அருகே சொத்து பிரச்சனையில் பேரனை கத்தியால் குத்த முயற்சி. முதியவரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாடு முழுவதும் மாநில தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் இன்று செய்தியாளர் சந்திப்பு. நேஷனல் ஹெரால்டு வழக்கு குறித்து மக்களிடம் விளக்க திட்டம். சோனியா ராகுலை சுற்றி வரும் நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வழக்கு. அமலாக்கத்துறை விசாரணை குறித்த பின்னணி தகவல்கள். குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளராக யாருடைய பெயரையும் பரிந்துரைக்கவில்லை. காங்கிரஸ் கட்சி விளக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 22 தலைவர்களுக்கு மம்தா பானர்ஜி கடிதம். குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக்கு அழைப்பு. ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்று போட்டி ஆப்கானிஸ்தானை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது இந்தியா.